முதலிடம் விஷ்ணு. பிக் பாஸ் வீட்டில் டே 8 நடந்த மூணு சிறப்பான சம்பவம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்பர் 1, பூர்ணிமா நிக்சன் மடியில் படுத்துட்டு என்ன பேசினாங்க. ரெண்டாவது, தினேஷ் வந்து விஷ்ணு மேலே சரியான காண்டில் இருக்காரு டாஸ்க்னால. மூணாவது என்னன்னா, நிக்சன் வந்து விஷ்ணுவை எப்படி டாஸ்க் 3 இருந்து தூக்குனாரு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. காலையிலேயே விஷ்ணு எல்லாரையும் உட்கார வச்சு மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் மட்டும் போனோம்னு ஆடாதீங்க, மற்றவங்களையும் தூக்கி விட்டு நீங்களும் போகணும்னு ஆடுங்க. அவர் சொன்னது இல்லாமல் கரெக்டு தான், அவர் அப்படி தான் விளாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. தினேஷ் வந்து வடிவேல் மடியில் வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எபிசோட்ல மாயா பூர்ணிமா காட்டாம எப்படி இருப்பாங்க? மாயா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே லக்கு தான் ரெண்டு டாஸ்க்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பூர்ணிமா வந்து நீங்க வின் பண்ணதுக்கு தினேஷ் தான் ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தலைவி சும்மா இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க டிக்கெட் டு ஃபைனாலே டாஸ்க் இல்லை, வெக்கேஷனுக்கு பிளான போட்டு இருந்தாங்க. அர்ச்சனா பூர்ணிமாலாம் சேர்ந்து அர்ச்சனாட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு யாராவது பிடிச்சோம் அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அர்ச்சனா வந்து உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களையும் கூப்பிடுங்க சொன்னாங்க. உடனே பூர்ணிமா வந்து எனக்கு நிக்சன் தான் பிடிக்கும், ஹீஸ் மை பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டாஸ்க் நம்பர் 3 என்னன்னா, கில்லு இல்லை ஸ்டே ரெண்டு கார்டு கொடுக்கணும். ரெண்டு பேராக குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அர்ச்சனாவும் விஜயும் அனுப்புவாங்க. அதில் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணி யார் இருக்கணும் யார் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த டாஸ்க்கில் என்ன ஆச்சரியமாக நடந்ததுன்னா, நம்ம நாளையும் புனியமாக இருந்த விசித்ராஸ் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தால ரெண்டு பேரும் மாற்றி ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டே கார்டு இன்னும் மணியும் போனாங்க, உள்ள போனவொடனே சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்டே கொடுத்துப்பாங்க பாரு பெட் கட்டுறேனா அப்படின்னு சொல்லி பூர்ணிமாட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் ஸ்டே கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தினேஷும் விஷ்ணுவும் போனாங்க உள்ள. தினேஷ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, இன்னும் பாயிண்ட் இல்லை, எல்லாருமே மேலே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னாலும் நான் உனக்கு குக்கில் தான் கொடுக்க போகிறேன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு விஷ்ணு. செல்ஃபிஷ் கேம் தான் விளாடணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் மூஞ்ச பார்க்கணுமே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நிக்சன் விஷ்ணு ரெண்டு பேர் போனாங்க. நிக்சன் கண்டுபிடிச்சிட்டாப்புல விஷ்ணு பேசுகிறத வச்சு, நீ கில் தான் கொடுக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சிச்சு, நானும் கில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ரெண்டு பேரையும் நான் வெளியே போகிறேன் நீ வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கணும் அந்த மாதிரி பொசிஷன் வந்தோடனே சித்ராமும் ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் நடுவுலேயே நிக்சன் தான் வாங்க போங்கன்னு பூர்ணிமா நிக்சனை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. பூர்ணிமா வந்து நிக்சன் மடியில் படுத்தாச்சு, மாயம் வந்து படுத்துக்கிட்டாங்க. இப்படி பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாப்புல ஸ்பாட் லைட்னு சொல்லிட்டு டாஸ்க் வச்சாங்க. உண்மையிலேயே வேற லெவலில் விளாண்டாரு. கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு பேட்டர்னும் லைட் எரியும், அதை கரெக்டாக அவங்க கெஸ் பண்ணி அந்த லைட்டை கரெக்டாக ஆஃப் பண்ணும். ரெண்டு சான்ஸ் இருக்குது மறுபடியும் அந்த பேட்டர்னை பார்த்துக்கிறதுக்கு. அவர் ஜெயிச்சிட்டாரு. ரெண்டாவது பிளேஸில் பூர்ணிமா வந்தது அவங்களாலே நம்ப முடியல. மூணாவது பிளேஸில் தினேஷ் வந்தார். யார் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. யார் ஜெயிப்பாங்க, டைட்டில் யார் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிக்கெட் டு ஃபைனலே டாஸ்க்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.